டிஎன்பிஎஸ்சி ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இவரை தாண்டி தான் நம்ம வந்து அதை தொட முடியும் இது ரிலேட்டடான சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டீங்க வந்துருச்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஷெட்யூல் போட்டு ஆல் தி பெஸ்ட் ஸோ அதெல்லாம் தாண்டி படிக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில மன உறுதி உங்களுக்கு தேவைப்படுது அண்ட் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சால் என்ன பண்ணணும் அதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா இது இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக எந்த யூடியூப் சேனலையும் வந்து சொல்ல மாட்டாங்க இது ஆனால் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ டிஎன் டிஎன்பிஎஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற நபர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் இதில் வேலை வாங்கியே தீரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு படிக்கிறவங்களும் இருப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதோ ஒரு விபத்தால் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விபத்தால் வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம கிடைக்கணும் அதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது நம்ம நம்மளை இருக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்லியிருக்கங்களுடைய நபர்களும் வந்து டிஎன்பிசிஎஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் எழுதுவாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா போட்டு பார்ப்போம் வந்தா வருது வரலனா போகுது அப்படின்ற காம்படிஷன் வரவங்களும் எழுதுவாங்க சமுதாயத்தில் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கவங்க இதை இதை வச்சு தான் அவங்க ஃபேமிலி மொத்த ஃபேமிலியுமே மேலே கொண்டு வரணும் கமர்ஷியலாக ஒரு எக்கனாமிக்காக மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு கணவனை இழந்த இல்லை டிவோர்ஸ் வாங்கின மனைவிகள் ஆண் எப்படி இருந்தாலும் பழச்சுப்பான்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் தான் தீரப்பிறாங்க அவங்களுடைய சமூக கட்டமைப்பு கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் ஆங்குன்றதுனாலும் கண்டிப்பாக பிழைச்சிப்பாங்க ஸோ ஆண் துணை இல்லாத அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் ஸோ இதில் எப்படியாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து அந்த ஒரு புள்ளியிலே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களும் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களுக்குமே ஒரு சில இடஒதுக்கீடு அந்த எக்ஸாமில் இருக்கும் இதை தாண்டி பிறவிலே ஊனமற்றோர் இல்லை வந்து க கணவா கணவர்களால் கைவிடப்பட்டவங்க ஸோ இப்படி பல பரிமாணங்களில் நம்மளுடைய சொசைட்டியில் விளிம்பு நிலையில் இருக்கவங்களை காப்பாற்றணும்னு இவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வேலையை வச்சு தான் இவங்க வாழ்க்கை தரமே மாறப்போகுது அப்படின்னு நம்புற அளவுக்கு நிறையா க அப்பா இல்லாத பெண்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பெண்கள் நாலு பெண்கள் இருப்பாங்க அவங்களோட அப்பா இருக்க மாட்டார் அந்த பொண்ணு மொதல் பொண்ணும் ரெண்டாவது பொண்ணு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க அவங்க படித்து எக்ஸாம கிளியர் பண்ணி அந்த வேலையை வாங்கி அதில் வர சம்பளத்தை வச்சு தான் மே அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரி இன்னொரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்களும் இந்த எக்ஸாம் எழுதி வருவாங்க இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருப்பாங்க எப்படியாவது அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிற அப்பர் கிளாஸ்க்கு மாறிடா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் முயற்சி செய்வாங்க நான் ஏன் இதை எல்லாத்தையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல சூழ்நிலையால் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி எப்படியாவது ஒரு வேலையை வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு உயர்ந்த கஷ்டங்களுக்கு யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து ஈடே கட்ட கட்ட முடியாத அளவுக்கு பல கனவுகளை சுமந்து நிறைய பேர் இந்த டிஎன்பிசியை நம்பி எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க சாரி டிஎன்பிஎஸ்சியை நம்பி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்காங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஃபார் கவர்மெண்ட் விடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கே பார்ப்போமே ஒரு ஆறாயிரம் வேகன்சி விட்டுருக்காங்க ஸோ இந்த ஆறாயிரம் வேகன்சி வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு ஆறாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறத விட ஒரு ஆறாயிரம் குடும்பம் ஒரு குடும்பம் கூட சொல்லலாம் ரெண்டு குடும்பம்னு வச்சுக்கலாம் ஏன்னா எப்படியும் அந்த மாதிரி கஷ்ட கஷ்டங்களில் இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்னா ஓகேங்களா இந்த ஆறாயிரம் பேரில் ஒரு ஆயிரம் பேராச்சும் வேலை கிடச்சா தான் அவங்க வாழ்வாதாரமே அப்படின்ற அளவுலாம் இருக்கும் அவங்க வாழ்க்கையே வாழ்க்கையாக நம்பி தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு இது வந்து ஒரு எட்டாக்கணிலாம் கிடையாது அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பார் இல்லை அவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க அவங்க இதுக்கோசமே உட்காந்து டே நைட்டு படிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு ஐநூறு பேர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் படிப்போம் உக்காந்து முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அதில் ஓகே ஆகி வரவங்களா இருப்பாங்க மீதி இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேஸ்ட் வைஸுமே இல்லை அவங்க சமுதாய பின்புலமோ இல்லை அவங்க சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஆறாயிரம் பேரில் இதையெல்லாம் தாண்டி கணவர் இழந்தவங்களோ இல்லை ஊனமுற்றவர்களோ கணவரால் கைவிடப்பட்ட பெண்களோ அப்படின்னு இருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்பப்போல்லாம் இருந்து வேகன்சி விடுறாங்களோ ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் தேவை ஐயாயிரம் பேர் இடங்களை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்றாங்களோ அப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வழிகள் திறக்குது தான் நம்ம புரிஞ்சலாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியிட இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே தமாசாக இருக்கும் இவ்வளோ சீரியஸான மேட்ரு அது நான் அளவுக்கு உங்களுக்கு கம்மி எனக்கு தெரியல இன்னைக்கு ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையே அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நபருமே அந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா காரணம் வச்சுப்பேன் உங்கள் அப்பாவுடைய வேலையே ஒரு கேள்விக்குடியாக இருக்குது அவருக்கு அந்த அவருடைய வேலையை ஒரு வந்து ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது அப்படின்னு வச்சுமே ஸோ அப்போ உங்க குடும்பம் எப்படி இருக்க நினச்சி பாருங்க காசு இல்லாமல் எங்கே பண்ண முடியும் பேசிக்கான விஷயங்கள் கேட்டோம்னா ஆடம்பர செலவுக்கெல்லாம் சொல்ல பால் செலவுக்கோ ஒரு சாப்பாடுக்கோ ஒரு கரண்ட் பில்க்கோ ஒரு வாடகை வீடு தரணும்னு நினைக்கிறவங்கக்கோ இல்லை வந்து ஒரு சானிடேஷன் திங்ஸ் லேடிஸ்க்கு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா இது நம்பி தான் இருக்கும் நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு வரும் இல்லைன்னா இன்னொரு நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குன்றதுனால வந்து உலகமே வந்து எல்லாரும் செல் செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தவறு இன்னைக்குமே நீங்கள் பண்ணுற சுற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் அண்ட் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரோட்டோ ஒரு பார்த்தீங்களா இல்லை ஒன்று சுற்றியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வேலை அது ஒரு முந்நூறுவா இரநூறுவா தான் கிடைக்கும் அந்த காசுலாம் இனி தேதிக்கு ஒரு காசே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த காசு கோசம் காலையில இருந்து சாயங்காலத்துக்கும் கஷ்டப்படவங்களாம் இருக்காங்க ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி ஒரு வேலைக்கு எக்ஸாம் எழுதிடுவாங்க எழுதலாம் மேடில் படிச்சுடுவாங்க நம்மளைங்க அந்த வருமானம் தாக்கம் படிக்க வச்சிரும் படிக்க வச்சு எக்ஸாமையும் கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்ககிட்ட வேலை வாங்கிறதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கு சொன்ன நம்மாட்டிங்க ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அதுக்கு மேலலாம் படித்து மார்க் நல்லா எடுத்து செலக்ட் ஆகி இன்னும் வேலைக்கே போகாதனால இருக்காங்க இந்த அரசியல்வாதிகளுக்கும் டிஎன்பிசியில் இருக்கவங்களுக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த இதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டேது ஒரு ஆயிரம் பேர் வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் பேரில் ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு இருபது பேரோட குடும்பம் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் நினச்சி பார்க்க முடியாத கஷ்டத்தில் இருக்கும் ஒரு ஐம்பது பேரோடய குடும்பம் வந்து இதை நம்பி தான் இருக்கும் ஒரு ஒரு ஐநூறு பேரோட குடும்பம் வந்து ஒரு பெரிய லட்சியமாக வச்சு படித்தவங்கதாக தான் இருக்கும் ஒரு ஐநூறு ஒரு அறநூறு பேரோட இது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து தான் அவங்களோட குடும்பம் அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பெர்சன்டேஜில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் இப்போ மற்ற எல்லாருக்குமே பேசலை அந்த கடைசி விளிம்பு நிலையில் இருக்காங்களா அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் நீங்கள் ரெண்டு வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் வேலை போட்டு தர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நரக வேதனை யாருமே கூடாதுங்க அதுவும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வரவே கூடாது உங்களால் எக்ஸாம் வைக்க முடியுது அந்த எக்ஸாமில் யார் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா ஃபில்டர் பண்ண முடியுது இவங்க தான் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்க முடியுது ஆனால் அவங்களுக்கு வேலையை போட்டு சம்பளம் தர முடியலனா அப்புறம் என்ன டேஷுக்கு டேஷில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒஸ்ட்டு கெட்டவாட்டி ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிறதுலே மோசமான கெட்டவார்த்தை என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க கூந்தலை பற்றி நான் பேசல இருக்குதுல மோசமானது பண்ணிவிடுங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷங்க எக்ஸாம் ப்ராப்பராக இவங்க வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணியும் வேலை இருக்காங்க டிஎன்பிசிஎஸ்சி பிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டால் போதும் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு என்ன சிலிபஸ் எடுத்துப்பாங்க படிப்பாங்க ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்க அவங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் எஃபோர்ட் போட்டு படிச்சு அந்த எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகி எல்லாம் முடிஞ்சு அழகாக செலக்ட்டும் ஆயிடுவாங்க அந்த போஸ்டிங்க்கு நல்லா கேட்டுக்குங்க செலக்ட்டும் ஆயிடுவாங்க அந்த போஸ்டிங்க்கு அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஒரு டேஷ் வேலை பார்க்க பாருங்க அந்த டேஷ் வேலைக்கு தான் அதுவும் இந்த திமுக வந்து அது வந்து கடைசியாக குரூப் டூ வந்து ஒரு வாட்டி தான் கால்ஃபர் பண்ணிக்காங்க குரூப் த்ரீ குரூப் ஃபோர் வந்து ஒரு வாட்டி தான் கால்ஃபர் பண்ணிக்காங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஆட்சி ஆச்சு இன்னும் ஒரு எக்ஸாம் என்னா ஏதாவது வேக்சி வச்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற தவிர ஆனால் திமுக வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏ எக்ஸாம் எழுதுதாங்க அவங்களாம் இன்னுமே வேலையே வரல கேஸ் போட்டு அதில் அவங்க இவங்க சைடில் ஒரு இழுத்து அவங்க சைடில் ஒரு இழுத்து ஏகப்பட்ட கூத்துனது அதெல்லாம் இந்த இதுக்கு இன்னும் நிறையா இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து செலக்ட் ஆகிய போஸ்டிங் போடாமல் நிறைய பேருக்காங்க அதில் எல்லாரும் பற்றி நான் பேச இல்லைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க எக்ஸாம் எது கிளியர்னு அவங்க மட்டும் தான் பேசுகிறேன் அப்போ ஒரு ஒரு எக்ஸாம் வச்சு உடனே கிளியர் பண்ணி அவங்களுக்கு உடனே போஸ்டிங் தரம் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் எக்ஸாம் கீழீங்க வேஸ்ட் இல்லை அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அதில் யார் ரொம்ப பின் தங்கியிருக்காங்க அவங்க 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 அந்த மாதிரி யாராவது ஒரு சிலர் மட்டுமே பார்த்து சீக்கிரமாக அவங்களுக்காச்சும் செலக்ட் ஆனவங்க வந்து செலக்ட் ஆகாதவங்க சொல்ல செலக்ட் ஆனவங்களே ப்ரையாரிட்டிஸ் மெக்கனாமிக்கெலாம் யார் வந்து ரொம்ப பிந்தங்கிருக்காங்க அவங்களாம் உடனே வீட்டில் போஸ்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு காசு சம்பளம் போகிறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னா ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நம்ம எல்லாச்சும் ஒரு சிலர்லாம் இருக்கும் அவங்க வீட்டில் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு வருமானம் இருக்கும் அவங்க வந்து இந்த வேலையால் தான் அந்த காசு வந்து அவங்க குடும்பம் பிழைக்குற இதுவே இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஆக்க வீட்டில் அளவுக்குலாம் இருப்பாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு ஆர்ட்டிஸ்ட் இவங்க பிரிச்சி கொடுப்பாங்க எதுவும் கிடையாது பிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் அதான் யாருக்கு எப்போ போசி வந்தால் என்ன நம்ம இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கிற வேலையை சுற்றி 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 பண்ணிகிட்டு இருப்பாங்க கேட்டால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா டே நைட்டு வேலை செய்யணும் சண்டே லீவ் எடுக்காமல் வேலை செய்வாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் சொன்ன அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு வேலையில செலெக்ட் ஆகி ரொம்ப பிரிமுனை அவங்களோட எண்ணத்தை சுத்தமாக புரிஞ்சிக்காமல் இவங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க அப்போது எக்ஸாம் எழுதினாங்க அதாவது கஷ்டப்பட்டு போகிறவன் அந்த வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய கஷ்டம் தெரியும் அவன் உழைக்கிற ரெடியாக இருப்பான் கஷ்டமே இல்லாமல் போனாப்பான் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புரியாது அவனுக்கு இது இது இதெல்லாம் தாங்கிறதுக்கும் உங்களுக்கு மன தெரியும் ஓகேங்களா ஸோ இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேனிஃபெஸ்டோ அது எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை இருக்குல்ல ஸோ அதில் வந்து சொன்னாங்க அஞ்சரை லட்சம் வேலை இடம் கவர்மெண்ட் வேலைகள் வந்து காலியாக இருக்குது அது எல்லாத்தையும் நிரப்புவோம் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வாட்டி தான் வந்து வேகன்சி வச்சு வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸாமே வச்சிருக்காங்க அது ஒரு ஐம்பதாயிரம் கூட வேலை நிரப்பியிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்க நிறைவேற்றி கூட சூப்பராக இருக்கும் இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய இடங்கள் வந்து பேப்பர்லாம் தேங்கி தேங்கி நிற்கிறது ஒரு ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது தொட்டிஎம் பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நான் சொல்லணும் நினைச்ச விஷயங்கள் இதுதான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு விழுமணையில் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இதுதான் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த முடிவு நீங்கள் வந்து எழுதுங்க ஆனால் ஒரு வருஷத்தில் வருமா ஒன்றரை வருஷத்துல வருமா ரெண்டு வருஷத்தில் வருமா எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அதுக்கான மனசை வந்து தயார்படுத்திக்கிட்டு அதுக்கான உங்களுக்கான சூழ்நிலையும் ரெடியாக இருங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் ஜாப்பை தேடிக்கிட்டு கூட நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம எழுதிட்டோம் நமக்கு வந்து வேலை வந்துடும் அப்படின்னு நம்பி இல்லாமல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாலுமே ஒரு பிரைவேட் ஜாப்க்கு போய்ட்டுருங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நீங்கள் வந்து ரெடியாக இருங்கன்றது தான் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை இப்போ ரீசெண்டாக வந்து சர்வே ஆர்க்காண்டு ஏக்கும் எக்ஸாம் வந்தது இது ரெண்டுமே சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா செலக்ட் செலக்ட்டாங்க ஏஏலையும் செலக்ட் ஆனாங்க இப்போ அவங்க ரெண்டு அந்த மாதிரி செலக்ட் ஆவாங்க ரெண்டுலேயும் வேலைலாம் இருக்காங்க ஸோ அந்த கூத்து நிறைய நடக்குது ஸோ இல்லைன்னா செலக்ட் ஆகணும் சர்வே வேலை வேணாம்னு சொல்லி ஏடி கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து இந்த ஏல வந்து போஸ்டிங் போனோம்னா வீட்டில் வந்துட்டாங்க அதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து டிஎன்பி அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற அதிகமாகணும் நம்மளை வந்து சோதிக்கிறதுக்குனே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்குனே கிரியேட் பண்ண ஒரு இயக்கம் ஒரு 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 ஆஃபீஸ் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் தான் ஸோ அவங்க கண்டிப்பாக உங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணா எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ எவ்வளோ தாக்கத்தை ஏற்பட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா படிக்கிறது வந்து மனசுல கஷ்டம் தான் நல்லா படிப்பாங்கன்னு சில சொல்லுவாங்க அந்த மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி அந்த வெளியில் நல்லா படிச்சிடுவாங்க அப்படி நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடச்சி பெரிய விளையாடுறாங்கல்ல அது வந்து இந்த கவர்மெண்ட் பிடிக்காது எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து மேலே வரலாம் உன்னை இன்னும் நான் கஷ்டப்படுத்துறேன் ஏன் ஆக்சுவலாக நீ எப்படி நல்லா இருக்கலாம் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவதுங்களோ கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறதுக்குனே கிரியேட் பண்ண விஷயம் தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அதனால் கிடைக்கும் மேலே கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களை கஷ்டப்படுத்த அவங்க தயாராக இருக்காங்க நீங்களும் தயாராகிக்குங்கிறது தான் என்னோட இந்த பதிவு அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுப்பாங்க வேறு உடனே கூட போஸ்டிங் வந்திருக்கும் ஒரு வாரத்தில் வந்துருக்கும் ரெண்டு நாளில் வந்திருக்கும் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எல்லா நேரங்களையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இருக்கவங்க மாட்டாங்க ஒரு சில நேரத்தில் அரசியல் காரணத்தினால கூட சில விஷயங்கள் தள்ளி போனால் ஆனால் எது எப்படியோ இந்த மைண்ட் செட்டுக்கு பழிக்கிங்க ஏன்னா இப்போது டேஸில் இதெல்லாம் நிறையா நடக்குது ஸோ அதனால் உடனே உடனே அந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியல கேஸ் நடக்குது நிறைய பேர் கேஸ் போடுறாங்க எக்ஸாம் இல்லை ஸோ அதை க்ளியர் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் சிலருந்து சில இடங்கள் இருக்குன்றாங்க இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் வந்து செலக்ட் ஆகாதவங்க கூட வந்து வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த மனநிலைக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் எக்ஸாம் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க தேவை ரொம்ப ஸோ நல்லா எக்ஸாம் நீங்கள் வந்து பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேலையை நல்ல மார்க் எடுங்க வேலையை உத்தரவாதம் படுத்திக்கங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை எப்போ வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றது மட்டும் மைண்டில் ஒரு வார்த்தையையும் வரலாம் ஒரு வருஷத்துக்கும் வரலாம் ஒன்றரை வருஷத்துலையும் வரலாம் ஆனால் வரும் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு தயார் தயார்படுத்தி வச்சுக்கங்க அதுக்கு தான் இந்த பதிவு ஸோ இந்த பதிவு வந்து நீங்கள் ஆமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ